ஆசிரிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற டீச்சர்ஸ்க்கு உதவும் விதமாக நம்ம சேனலில் தொடர்ந்து ஸ்லிப்டெஸ்ட் வீடியோஸ் கொடுத்துட்ருக்கோம். இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்க போகிறது ரியல் அனாலிசிஸ்ங்கிற டாப்பிக்லேருந்து ஸ்லிப்டெஸ்ட் 3 பார்க்க போகிறோம். இந்த ஸ்லிப்டெஸ்ட் 3ல நம்ம கவர் பண்ணியிருக்கிற போர்ஷன்ஸ் என்னென்ன போர்ஷன்ஸ் கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கன்வர்ஜென்ஸ், அப்சல்யூட் கன்வர்ஜென்ஸ், கண்டிஷனல் கன்வர்ஜென்ஸ். இந்த போர்ஷனுக்கான க்வெஸ்சனை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சரை நம்ம லாஸ்ட்டாக கொடுத்துருப்போம். ஸோ டெஸ்ட்டாக எழுத விரும்புகிறவங்க முதல்ல க்வெஸ்சனை ஹோல்ட் பண்ணி நீங்கள் டெஸ்ட் எழுதுங்க. எழுதி முடித்ததுக்கப்புறம் ஃபைனலாக ஆன்சரை செக் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு இதில் ப்ரிப்பேர் ஆகிருக்கீங்க அப்படிங்கிறத உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். க்வெஸ்சன் நம்பர் 1. க்வெஸ்சன் நம்பர் 2. க்வெஸ்சன் நம்பர் 3. க்வெஸ்சன் நம்பர் 4. க்வெஸ்சன் நம்பர் 5. க்வெஸ்சன் நம்பர் 6. க்வெஸ்சன் நம்பர் 7. க்வெஸ்சன் நம்பர் 8. க்வெஸ்சன் நம்பர் 9. க்வெஸ்சன் நம்பர் 10. க்வெஸ்சன் நம்பர் 11. க்வெஸ்சன் நம்பர் 12. இதோட ஸ்லிப் டெஸ்ட் 3க்கான க்வெஸ்சன்ஸ் முடிஞ்சது. ஸ்லிப் டெஸ்ட் 3ல நம்ம கவர் பண்ணுற ஏரியாவான கன்வர்ஜென்ஸை பொறுத்த வரைக்கும் அதிகமாக ரியல் அனாலிசிஸில் பிஜிடிஆர்பிலேருந்து பெரிதாக கேள்விகள் கேட்கப்படாது. அதனால் இந்த ஆன்சரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சம்மா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறத விட நம்ம கொடுத்துருக்கிற எல்லாமே டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற வெரி இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ். ஸோ இந்த ரிசல்ட்டை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாலே போதும், உங்களுக்கு பெரும்பாலும் இந்த முடிவுகளில் இருந்தே கேள்விகள் கேட்கப்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதுக்காக ஏன்னா அதிகம் கேட்கப்படாத ஒரு ஏரியாவுக்காக நீங்கள் அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஆன்சர் பார்ப்போம். க்வெஸ்சன் நம்பர் 1, ரெண்டு சப்டிவிஷனோட ரிசல்ட்ஸ் கொடுத்துட்டு இதில் எது சரி அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். அதாவது ஒன்லி ஒன் இஸ் ட்ரூ. அதான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா, இந்த சீக்வன்ஸ் ஒரு கன்வர்ஜஸ் அப்படின்னு க்வெஸ்சன் கொடுத்துருக்காங்க. இது கன்வர்ஜஸ் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கன்வர்ஜஸ்க்கான டெஸ்ட் நீங்கள் எடுத்துருக்கணும். கன்வர்ஜஸ் டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சீக்வன்ஸ் கன்வர்ஜஸ்ன்னு நமக்கு தெரிஞ்சிடும். நமக்கு ரேஷியோ டெஸ்ட் இருக்குது. ரேஷியோ டெஸ்ட் மூலமாக இந்த சீக்வன்ஸை நீங்கள் கன்வர்ஜஸ்னு ப்ரூவ் பண்ண முடியும். ரேஷியோ டெஸ்ட் அப்படிங்கிறத நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணதுனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லிமிட் n டென் டு இன்ஃபினிட்டி an ப்ளஸ் 1 பை an எடுத்தீங்கன்னா இங்கே கிடைக்கிற ஆன்சர் லெஸ் தென் 1 இருக்க வேண்டும். லெஸ் தென் 1 இருந்தால் இந்த சீரியஸ் கன்வர்ஜஸ் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். ஆனால் இந்த இடத்துல கன்வர்ஜஸ் 2 கொடுத்துருக்காங்க. இது தப்பான ஸ்டேட்மெண்ட். ஸோ ஆப்ஷன் ஏ மட்டும்தான் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனில் கரெக்டு. செகண்ட் க்வெஸ்சன், லிமிட். லிமிட் சம்ஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஒர்க்கிங் ரூலை நல்லாவே தெரிஞ்சு வச்சுக்குங்க. லிமிட் n டென் டு இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல நீங்கள் லிமிட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, லிமிட் n டென் டு இன்ஃபினிட்டி n ஸ்கொயர்ட் டிவைடட் பை, இந்த இடத்துலேருந்து n ஸ்கொயர்டை நீங்கள் காமனாக வெளியே எடுத்துருக்கணும். அப்படி வெளியே எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு 1 - 7/n த ஹோல் ஸ்கொயர்னு வந்திருக்கும். -6 இருக்குது. இதில் மறுபடியும் n ஸ்கொயர்டை நீங்கள் காமனாக வெளியே எடுத்தீங்கன்னா, மொத்தமாக காமனாக வெளியே எடுத்தீங்கன்னா இந்த இடத்துல பை n ஸ்கொயர்டுன்னு உங்களுக்கு வந்துடும். அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல n ஸ்கொயர்டு ஒரு முறை கேன்சல் ஆகிடும். இப்போ நீங்கள் லிமிட் சப்ஸ்டிடியூட் பண்ணிங்கன்னா 1/(1 - 0) த ஹோல் ஸ்கொயர் -0 அப்படின்னு ஆன்சர் வந்திருக்கும். 1/(1) அப்படிங்கிறதுனால இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு 1. ஆப்ஷன் பி தான் சரியான பதிலாக இருக்கும். தேர்டு சம்மில் நீங்கள் லிமிட் கண்டுபிடிக்கிறதுக்காக இதனோட காஞ்சுகேட்டால் மேலே கீழேயும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா, இங்கே மைனஸ் இருக்கா ப்ளஸ்ன்னு மாற்றிட்டு எகெயின் மேலே கீழேயும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு லிமிட் கிடைச்சிரும். இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி. ஃபோர்த்து சம், ரெண்டு ரிசல்ட் கொடுத்துட்டு ரெண்டில் எது சரி அப்படின்னு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. ஃபோர்த்து சம்முக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி. போத் தி ரிசல்ட்ஸ் ஆர் ட்ரூ. இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படிங்கிற ஒர்க்கிங் ரூலை விட இது நம்மளோட டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற டைரக்ட் ரிசல்ட்ஸ். இது முக்கியமான ரிசல்ட் அப்படிங்கிறதுனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒர்க் பண்ணி செம்ம டைம் வேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நேரடியாக நீங்கள் ஆன்சர் எழுதிக்கலாம். க்வெஸ்சன் நம்பர் 5, இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ. இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் டி. க்வெஸ்சன் நம்பர் 7,
ரெண்டு ரிசல்ட் கொடுத்துட்டு எது சரின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் டி. இது எல்லாமே நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற டைரக்ட் ரிசல்ட்ஸ். கன்வர்ஜஸ் லிமிட்ல அதிகமாக க்வெஸ்சன் கேட்கப்படாது அப்படிங்கிறதுனால நீங்கள் அதிக கவனம் இதுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் கேள்விகள் கேட்டால் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற க்வெஸ்சன் தான் கேட்பாங்க அப்படிங்கிறதுனால நீங்கள் இதை டைரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கனாலே ஈஸியாக உங்களால் பதில் எழுதியிருக்க முடியும். க்வெஸ்சன் நம்பர் 8. இதுலேயும் ரெண்டு ரிசல்ட் கொடுத்துட்டு எது சரின்னு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. சரியான பதில் போத் ஆர் ட்ரூ. க்வெஸ்சன் நம்பர் 9, இதுக்கு சரியான பதில் ஆப்ஷன் ஏ. க்வெஸ்சன் நம்பர் 10, இதுக்கு சரியான பதில் ஆப்ஷன் பி. க்வெஸ்சன் நம்பர் 10லாம் வெரி இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்டும் கூட, நல்லாவே ஞாபகம் வச்சுக்கோங்க. க்வெஸ்சன் நம்பர் 11 ஆப்ஷன் பி. க்வெஸ்சன் நம்பர் 12 ஆப்ஷன் ஏ. ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்லையும் வரும், அதனால நல்லாவே படிச்சு வச்சுக்கோங்க. ரியல்ல இல்லைனாலும் காம்ப்ளெக்ஸ்ல இந்த கேள்விகள் கேட்க வாய்ப்பு இருக்கு. இதோட ஸ்லிப் டெஸ்ட் 3க்கான ஆன்சர்ஸ் முடிஞ்சது. தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்க விரும்புறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா எப்பெல்லாம் நம்ம வீடியோ அப்லோட் பண்றோமோ அப்பெல்லாம் இம்மிடியட்டா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும். உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு வசதியா இருக்கும். தேங்க்யூ.